கார்கில் போர் பகுதி 3 1971 ஆம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போருக்கு பின்பு இரு நாடுகளுக்கிடையே பெரும்பாலும் அமைதியே நிலவியது. ஆனால் சியாசென் பனிமலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இரு நாடுகளும் செய்த முயற்சிகளும் அதன் காரணமாக அமைக்கப்பட்ட இராணுவ கண்காணிப்பு நிலைகளும் சிறிய அளவில் மோதல்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது. காஷ்மீரில் 1990 ஆண்டு பாகிஸ்தான் ஆதரவுடன் நடந்த பிரிவினைவாத மோதல்களும் இரு நாடுகளுக்கும் 1998 மேற்கொள்ளப்பட்ட அணு ஆயுத சோதனைகளும் பதற்றம் அதிகரிக்க காரணமாயின. பதற்றத்தை தணிக்கவும் காஷ்மீர் மோதல்களை அமைதியான முறையில் தீர்த்து கொள்ளவும் இரு நாடுகளும் பிப்ரவரி 1999 ஆண்டு லாகூர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் சில பிரிவுகளும் பாகிஸ்தான் துணை இராணுவ படையினரும் முஜாஹதீன் போராளிகளைப் போல இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதிக்குள் 1998 1999களில் ஊடுருவ தொடங்கினார்கள். இந்த ஊடுருவல் பதர் நடவடிக்கை என்ற குறியீட்டு பெயரால் அறியப்பட்டது. காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் உள்ள இணைப்பை துண்டிப்பதும் சியாசென் பனிமலையில் இருக்கும் இந்திய படையினரை பின்வாங்க வைத்து காஷ்மீர் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவை நிர்பந்திப்பதும் இதன் முக்கியமான நோக்கங்களாக கருதப்பட்டது. காஷ்மீர் பகுதியில் பதற்றம் அதிகரித்ததால் சர்வதேச நாடுகள் தலையிடும் என்றும் அதன் மூலம் காஷ்மீர் பிரச்சினைக்கு விரைவில் முடிவு காண முடியும் என்றும் பாகிஸ்தான் நம்பியது. இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரில் நடந்து வரும் கிளர்ச்சிகளையும் இதன் மூலம் பெரிதாக்க முடியும் என்பதும் இதன் ஒரு முக்கிய இலக்காக இருந்திருக்கலாம். பாகிஸ்தான் இராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் சாயித் அசிஸ் மற்றும் ISIN கூற்றுகளால் ஊடுருவலின் முஜாஹிதீன் ஈடுபடவில்லை என்பதும் ஊடுருவலில் கார்கில் போரில் ஈடுபட்டதும் பாகிஸ்தான் படையினர்தான் என்பதும் புலனானது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் மேக்தூத் நடவடிக்கைக்கு பாகிஸ்தானின் பதிலடி என்றும் நம்பப்பட்டது. இந்தியாவில் அப்போதைய தரைப்படை தளபதியான வேத் பிரகாஷ் மாலிக் மற்றும் பலர் இந்த ஊடுருவல் பாகிஸ்தான் இராணுவத்தால் பல காலங்களாக திட்டமிடப்பட்டது என்று கருதுகிறார்கள். பலமுறை பாகிஸ்தான் இராணுவம் இத்திட்டத்தை செயல்படுத்த பாகிஸ்தான் தலைவர்களிடம் அனுமதி கேட்டு இது பெரும் போருக்கு வித்திடக்கூடும் என்ற அச்சத்தால் தொடர்ந்து அமைதி மறுக்கப்பட்டு வந்தது. பர்வேஸ் முஷாரஃப் பாகிஸ்தான் இராணுவத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டதும் தாக்குதலுக்கான திட்டங்கள் மீண்டும் வகுக்கப்பட்டன. போருக்கு பின்பு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனக்கு தாக்குதல் திட்டங்கள் குறித்து எவ்வித தகவல்களும் தெரியாது என்றும் இந்திய பிரதமராக விளங்கிய அடல் பிஹாரி வாஜ்பாய் தொலைபேசியில் அழைத்து எல்லை நிலவரங்களை குறித்து மட்டுமே பேசிய பின்னர் தான் தனக்கு தாக்குதல் பற்றி தெரியும் என்று கூறியுள்ளார். ஷெரீப் இத்தாக்குதலுக்கு முழு காரணம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக விளங்கிய பர்வேஸ் முஷாரப்பும் அவர்களது கூட்டாளிகளான சில தளபதிகளும் தான் என்று கூறுகிறார். ஆனால் தாக்குதல் திட்டம் குறித்து நவாஸ் ஷெரீப்புக்கு வாஜ்பாய் பிப்ரவரி 20 அன்று லாகூர் வருவதற்கு 15 நாட்களுக்கு முன்னரே தெரிவிக்கப்பட்டது என்று பர்வேஸ் முஷாரஃப் கூறியுள்ளார். அதன் பின்பு கார்கில் போரின் போக்கு முறைகளை பற்றி கார்கில் போர் பகுதி 4 பார்க்கலாம். இப்படிக்கு நான் எம் சபரீஷ்